உன் அன்பும் பாசம் இருக்கிற வரையில் உன் மகனா தைச்சுக்கிட்டே இருப்பாம்மா. அந்த நம்பிக்கையில் தான்மா நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்ன சக்தி, திடீர்னு அடம் பிடிச்சி கோயிலுக்கு கூட்டு வந்திருக்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் சார். அப்படி என்ன எனக்கு தெரியாத நல்ல விஷயம் சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. முதல்ல உள்ள போய் சாமி கும்பிட்டு வருவோம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லாமையா இருக்க போறேன். சொல்றேன், வாங்க. சக்தி, இந்தம்மா இந்த மாலையை மாற்றிக்கோங்க. இந்த மாலை சாமிக்கு சாத்தினது. நீங்கள் இதை போட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும். உங்க புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்க போகுது. ரொம்ப நன்றிங்கய்யா. சக்தி, என்கிட்ட எல்லாமே நல்ல விஷயம் சொல்லிட்டு அங்க அவர்கிட்ட எல்லா பிரச்சனையும் தீரணும்னு சொல்லிருக்க. எதுவா இருந்தாலும் மனசை விட்டு ஓபனா பேசு. என்னன்னு தெரியல சிவா சார், என்னதான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் உங்களை கையோட கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். ருத்ராமா ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் அவங்களை சுத்தி இருக்கிறவங்க கெட்டவங்க, நமக்கு எதிரா சூழ்ச்சி செஞ்சு சுத்திட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்து ருத்ராமா மறுபடியும் உங்களை ஏத்துக்கணும். முழு மனசோட அவங்க கையால தாலி எடுத்து கொடுக்கணும். அதை நீங்க என் கழுத்துல கட்டணும். நான் என் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டது நடக்குமா நடக்காதான்னு இப்பவே தெரிஞ்சுக்க போறேன். அது எப்படி சக்தி? எனக்கு தெரியாம ஏதாவது மேஜிக் கத்து வச்சிருக்கியா? எதுக்கு இந்த குங்குமத்தட்டு? கண்ணை மூடிக்கிட்டு பிள்ளையார் வட்டம் போட்டு பார்க்க போறேன். அது கரெக்டா முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் மனசுல வேண்டிக்கிட்டது நல்லபடியா நடக்கும். என்னென்னமோ புதுசு புதுசா சொல்ற. அதெல்லாம் ஒரு விதமான சென்டிமெண்ட், உங்களுக்கு புரியாது. சரி, இப்போ பிள்ளையார் வட்டம் போடட்டுமா?